நமது அன்பிற்குரிய மரியாதைக்குரிய தத்தோஸ்ரீ அவர்களை மேடைக்கு பணிவன்போடு அழைக்கிறோம். சகோதர பாண்டித்துறை அவர்கள், இயற்கையாகவே இது போன்ற கூட்டம் எப்போது கூடும் என்றால் நம்முடைய அரசு விழா நடத்தும் போதுதான் கூடும். அரசு விழா நடத்தும் போது கூட கூடக்கூடிய கூட்டம் அவர்களுக்கு போக்குவரத்து வசதிகள் செய்து கொடுத்தால் வரும். ஆனால் போக்குவரத்து வசதி இல்லாமலே வந்த புரவலர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கவியரசுவிற்கு விழா அதுதான் கண்ணதாசன் விழா. பொன்னான விழா, புவி போற்றும் விழா, சிறப்புடைய விழா, சிந்தனையை கிளறிய விழா, கருத்தை ஈர்த்த விழா, நமக்கு கண்களுக்கு சிறந்த விழாவாக விளங்கும் இவ்விழாவை ஏற்று நடத்தும் சகோதரர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிப்பதை தவிர வேறு நான் என்ன செய்ய போகின்றேன்? இந்த விழா சிறப்புடைய விழா. அதோடு மாத்திரமல்ல, பலவிதமான சிறப்புகளை கொண்ட விழா என்றும் நான் கூற விரும்புகின்றேன். பலவிதமான சுவையை உங்களுக்கு வழங்குவதற்கு இங்கு ஜாடி ஜாடியாக சர்க்கரைகள் வந்திருக்கிறது. சற்று முன்புதான் முதல் முதலில் ஒரு இனிமையான சர்க்கரை. இனிமையான சர்க்கரை என்றால் இனிய நினைவுகளை எடுத்து வைத்து என் தந்தை எப்படித்தான் வாழ்ந்தார் என்று எடுத்து காட்டிய ஒரு மகளுடைய மகத்தான சரித்திரம். அந்த சிறந்த உரையை கேட்டு நான் மிகவும் மகிழ்ந்தேன். விலாசினி அவர்களே, தந்தை உயிரோடு இல்லையே என்ற கவலை விட்டது எனக்கு இன்று. சகோதரர்களே, சகோதரிகளே, வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அது. தமிழுக்கு தந்தாரை வாழ்த்து வைக்கும் மலையகம் இது. வந்தவர்களை வாழ வைக்கக்கூடிய சக்தி பெற்ற தமிழகமாக அது இருந்தது. ஆனால் இங்கு வந்தவர்களை வாழ வைத்து அவர்களுடைய பெயரை நிலையாக ஆக்குவதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டது எமது நாடு என்று கூறுவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் எல்லோரும் இன்று மாலை சிறிது போதையோடு இருக்கிறோம். என்ன போதை என்று நீங்கள் நினைக்கலாம். மது போதை அல்ல, தமிழ் போதை. மது கூட தராத போதையை இந்த இன்பத் தமிழ் நமக்கு எடுத்து வழங்குகிறது என்றால் அதைவிட இன்பம் உலகத்திலே எது இருக்க முடியும்? தோழர்களே, அருந்துகிறோம், அருந்துகிறோம். 2:30 மணியிலே இருந்து அருந்துகிறோம். இப்போது 5 மணியாக போகிறது. ஏறக்குறைய 2:30 மணி நேரம் ஒரே தமிழ், இனிமையான தமிழ், கற்கண்டை போன்ற தமிழ், நம்மை கலக்க வைக்கும் தமிழ். அப்படிப்பட்ட தமிழை அருமையான அறிஞர்கள் இங்கு வந்து நமக்கு வழங்கும் போது வேண்டாம் என்றா சொல்வோம்? இந்த நாட்டிலே நாங்கள் இருக்கும் வரை, எங்கள் மொழி இருக்கும் வரை, நிச்சயமாக உங்கள் இசை இருந்து கொண்டே இருக்கும். கவிஞரே, இந்த நாட்டிலே ஒரு தனித்தமிழன் இருக்கும் வரை உங்களுடைய பெயர் நிலைத்திருக்கும். அதே போன்று இந்த உலகத்திலே ஒரு தனித்தமிழன் இருக்கும் வரை கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய பெயர் நிலைத்திருக்கும் என்பதை குறிப்பிடுவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். சார்ந்த தமிழ் திரையுலக இசைத்துறைக்கு ஒரு வரலாற்று பொக்கிஷமாக திகழக்கூடிய மரியாதைக்குரிய MSV அவர்களுக்கும், இசைக்குயில் அம்மா சுசிலா அவர்களுக்கும் இப்பொழுது சிறப்பு செய்யப்படவிருக்கிறது.